அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடநூலில் உள்ள இயல் ரெண்டுல இரண்டு செய்யுள் பகுதிகளை பத்தி பார்க்க போறோம். முதல் செய்யுள் என்ன அப்படின்னா ஏதிலி குருவிகள். ஏதிலி குருவிகள், ஏதிலி அப்படின்னா தமிழ்ல ஏதுமற்ற தன்மை அப்படின்னு பொருள். அப்போ இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏதுமற்ற தன்மையில் இன்றைய காலகட்டத்தில் வாழுகின்ற குருவிகளின் அவல நிலையை தான் ஆசிரியர் இந்த பாடலில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அப்படின்ட்டு பார்க்கோம். இப்போ நம்ம இந்த செய்யுள எழுதின ஆசிரியர் குறிப்பை முதல்ல பார்க்க போகிறோம். எழுதினவர் பெயர் என்ன அப்படின்னா அழகிய பெரியவன். நல கவனி, அழகிய பெரியவன் தமிழ் இலக்கிய உலகின் முக்கியமான படைப்பாளிகளில் ஒருவர் அப்படின்னு பார்க்கோம். இவர் நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை இப்படி பல்வேறு தளங்களில் இயங்குகிறார் அப்படின்னு பார்க்கோம். இவருக்கு அரசியலும் தெரியும், மக்களுடைய பிரச்சனைகளையும் பேச தெரியும் அப்படின்னு பார்க்கோம். சிறந்த மேடை பேச்சாளரும் ஆவார். எப்போ பிறந்தார் அப்படின்னா 1968 என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்கின்றார். எந்த மாவட்டம் அப்படின்னா வேலூர் மாவட்டம் அப்படின்னு பார்க்கோம். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இவர் என்னென்ன நாவல் எழுதியிருக்காரு, என்னென்ன கவிதை கட்டுரை அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். என்ன சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னா குரடு, நெறிக்கட்டு அப்படின்னு ரெண்டு சிறுகதை எழுதியிருக்காரு. என்ன கவிதை தொகுப்புகள் அப்படின்னா உனக்கும் எனக்குமான சொல், அரூப நெஞ்சு அப்படிங்கிற ரெண்டு கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. மீள்கோணம், பெருகும் வேட்கை அப்படின்னு ரெண்டு கட்டுரை தொகுப்புகளை எழுதியிருக்காரு. 2003 தகப்பன் கொடி அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு தமிழக அரசின் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா இந்த அழகிய பெரியவன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அப்போ ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நீ பார்த்த அப்படின்னா இந்த செய்யுளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் ஒரு 4 வரி இருக்குது, அதை கவனி. உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலை முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி மழை துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் உயிர்களின் இருப்பை எது முடிவு செய்கின்றது அப்படின்னா இயற்கை. இன்றைய காலகட்டம் இல்லை, எப்போதுமே உயிர்களோட இருப்பை இந்த பூமியில் முடிவு செய்வது என்ன அப்படின்னா இயற்கை சூழல் அப்படின்னு பார்க்கோம். இந்த இயற்கைக்கும் மனிதராகிய நமக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு என்ன அப்படின்னா மலைத்துளி அப்படின்னு பார்க்கோம். இந்த மலைத்துளி மண்ணில் விழும்போது மண்ணில் இருக்கின்ற அக்ரிணை உயிர்கள் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா மலர்கின்றன. மனிதராகிய நமக்கும் மலையானது மகிழ்ச்சியை தருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு சூழியல் மாற்றத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அவலத்தை காட்சிப்படுத்துவதாக இந்த செயல் பகுதியை நமக்கு ஆசிரியர் படைத்திருக்கின்றார். இப்போ நம்ம இந்த செய்யுளை பார்க்க போகிறோம். நல்லா கவனி, ஒரு 11 வரியை முதல்ல நான் உனக்கு நடத்துகிறேன். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமலை காலம், ஆற்றில் நீர்புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாம் குருவி கூடுகள், காற்றிலாடும் புல்வீடுகள். இப்படி பார்த்தா அப்படின்னா உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சூழியல் மாற்றத்தினால நம்ம காடுகளை அழித்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எந்த ஒரு காட்டிலையுமே இல்லை எங்கேயுமே நம்மளால் இந்த தூக்கணாங்குருவி கூடுகளையோ இல்லை குருவிகளையோ நம்மளால் என்ன பண்ண முடியலை, பார்க்க முடியவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமலை காலம், ஆற்றில் நீர் புரளும். இதை நீ பார்த்தா அப்படின்னா முன்னால் உள்ள காலகட்டத்தில் அடைமலை காலம் அப்படின்னாலே ஆற்றில் வெள்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு மழையே இல்லை. கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள். கரை எங்கிலும் அடர்ந்த மரங்கள் என்ன பண்ணும், காணப்படும். கரைகின்ற பறவை குரல்கள், அந்த அடர்ந்த மரங்களுக்கு உள்ள அந்த பறவைகளோட குரல்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒழித்து கொண்டே இருக்கும். போகும் வழியெல்லாம் தூக்கணாம் குருவி
கூடுகள். நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு பக்கமும் கரையில் உள்ள மரங்களில் தூக்கணாங்குருவி கூடுகளை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். காற்றில் ஆடும் புல்வீடுகள், அந்த தூக்கணாங்குருவி கூடுகளானது காற்று அடிக்கும்போது அழகாக அசையும். அப்படி அசையும் போது புல்வீடுகள் போன்று இருப்பதாக இந்த அழகிய பெரியவன் அப்படிங்கிற ஆசிரியர் என்ன பண்ணுறாரு சொல்லுகின்றார். அதாவது இந்த தூக்கணாங்குருவி கூடுகளை காற்றில் ஆடுகின்ற புல்வீடுகளுக்கு ஒப்பீடாக ஆசிரியர் நமக்கு கூறியிருக்கின்றார் அப்படிங்கிறத இந்த 11 வரிகளில் பார்க்கோம். இப்போ அடுத்தால ஒரு 10 வரி இருக்கு, அதை நல்லா கவனி. மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், எய்திலியாய் குருவிகள் எங்கோ போயின. இப்படி பார்த்த அப்படின்னா மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், அதாவது மூங்கில்ல கிளை மேலே அமர்ந்து அந்த சிட்டுகளானது ஒளியை எழுப்பி கொண்டிருக்கும். அவை எழுப்புகின்ற அந்த ஒளியானது சுழித்தோடும் நீருடன், ஆற்றிலே நீ குளிக்க போன அப்படின்னா சுழிப்பகுதி அப்படின்னு ஒளி சொல்லுவாங்க. அந்த சுழி பக்கத்தில் போன அப்படின்னா அதை நம்மளை உள்ளே என்ன பண்ணிரும்பாங்க, இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுழி பகுதிக்கிட்ட போகும்போது ஒரு சத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தோட இந்த சிட்டுகளானது சேர்ந்து இசைந்து என்ன பண்ணுமா பாடும் அப்படின்னு பார்க்கும். மண்ணின் மார்பு சுரந்த காலமது, மண்ணின் மார்பு சுரந்த காலமது அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் இயற்கை வளம் நல்ல செழுமையாக இருந்தது. அதனால் நிலம் நீர் எல்லாமே எப்படி இருந்தது, இயற்கை வளமோடு நல்ல செழுமையாக வளமையாக பசுமையாக என்ன பண்ணியது இருந்தது. வெட்டுண்டன மரங்கள், நம்ம மரங்களை என்ன பண்ண ஆரம்பித்தோம், வெட்ட ஆரம்பித்தோம். வான் பொய்த்தது, மழையே நமக்கு பொழியவில்லை. மருகியது மண், அதனால் மண் தன்னுடைய செழுமையை இழந்து இறுக்கமாகியது அப்படின்னு பார்க்கும். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இப்படிப்பட்ட ஒரு சூழியல் மாற்றத்தில் இயற்கை வளங்கள் அழிந்து போய்விட்டதால் அதை நம்பி வாழும் அக்ரிணை உயிரினங்கள் அழிகின்ற ஒரு அவல நிலைக்கு உள்ளாகியது. இதனால் தன்னுடைய வாழ்விடத்தை தேடி இந்த குருவிகளானது எங்கெங்கோ அழைந்து திரிந்து போயின அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்ரிணை உயிர்களான அந்த குருவியோட அவல நிலையை இந்த செயல் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார். இப்போ நீ பார்த்த அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா அக்ரிணை மட்டுமல்ல உயர்தினராகிய நமக்கும் இறுதியில் அந்த நிலைமை தான் வரும். இப்போ நம்ம அந்த செயலை பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம சிட்டுக்குருவிகளை பற்றி பார்த்ததுனால அந்த சிட்டுக்குருவிகள் தினத்தை எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 20. ஒரு 1 வேர்டில் இதை உனக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அப்போ இந்த செயல் பகுதியை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த செயலை பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னா ஐங்குரு நூறு. இந்த ஐங்குறு நூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா நீ சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்ப, இல்லை அப்படின்னா இப்போது தெரிஞ்சுக்கோ. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிர்ச்சி 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதில் நம்ம ஐங்குறு நூறு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே என்ன செய்யுள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஐங்குறு நூறு இந்த பாடலை யார் எழுதுனா அப்படின்னா பேயனார் அப்படின்னு பார்க்கோம். இவர் சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் பாடிய பாடல்களில் 105 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இவரை நிறைய பேர் பெண்பால் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவர் பாடிய சில பாடல்களில் பெயர் வந்து பேயார் அப்படின்னு இருக்குது. அதனால இவர் ஆண்பால் புலவரா இல்லை பெண்பால் புலவரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்பாடல்களை பாடியவர் பெண்பால் புலவர் அப்படின்னு சொல்லி சங்ககாலத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ அடுத்தால நம்ம பார்க்க போகிறது இந்த ஐங்குறு நூறை பற்றி. இந்த ஐங்குறு நூறை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 கூட்டல் குருமை கூட்டல் 100,
இப்படி தான் இந்த ஐங்குறுநூறை நம்ம பிரிக்கணும். இதுக்கு சிற்றெல்லை 3 அடி, பேரல்லை 6 அடி அப்படின்னு பார்க்கோம். இது அகவர் பாக்களால் ஆன நூல். இந்த ஐங்குறுநூறில் மொத்தம் 500 பாடல்கள் இருக்கும். 500 பாடல்களும் ஒவ்வொரு திணைக்கு 100 பாடல்கள். அப்போ ஒவ்வொரு திணை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும், 5 திணைகள் உண்டு தமிழில்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம், 500 பாடல்கள் இந்த 500 நூற்றில் உண்டு. இப்போ குறிஞ்சி திணையை யார் பாடுனா அப்படின்னா கபிலர். முல்லை திணை யார் பாடுனா அப்படின்னா பேயனார். நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது முல்லை திணை. நான் அதுக்கு முன்னாலேயே உனக்கு ஆசிரியர் குறிப்பு சொன்னேன், யார் எழுதுனா அப்படின்னா பேயனார். மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இந்த 500 நூற்றில் கடவுள் வாழ்த்து யார் பாடினா அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த நூலை யார் தொகுத்தவர் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானைக்கட்சே மாந்தரம் சேரல் இரும்புரை அப்படின்னு பார்க்கோம். சரியா, இதுதான் இந்த 500 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க வேண்டியது. இப்போ நம்ம இந்த செய்யுளை பார்க்குறதுக்கு முன்னால் நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதை முதல்ல நல்லா கவனி. இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி தலைவன் பொண்ணும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு இயைந்த மலர்கள் தலைவனின் வரவை தரைவிக்கி அறிவிக்கும் பாடல் இது. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி அப்படின்னா இல்லறம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இணைந்து குடும்பம் நடத்துவது. அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பணம் தேவை. அப்போ அந்த பணத்தை ஈட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக தலைவனானவன் எங்கே போவான் அப்படின்னா வெளியூருக்கு. என்ன பண்ணுவான் போவான் சங்ககாலத்தில் இது பற்றி நிறைய பாடல்களை ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கோம். சங்க காலத்தில் மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை என்ன பண்ணினார்கள், நடத்தினார்கள். அப்படி இயற்கையோடு வாழும்போது இந்த இயற்கையில் இருக்கின்ற மலர்களானது எப்படி மக்கள் வாழ்வோடு இணைந்துள்ளன அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அறியலாம். நீ இதை பார்த்த அப்படின்னா உன்னுடைய பாடநூலில் ஒரு பாக்ஸில் இந்த ஆடுகம் விரைந்தே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த கொள்ளைப்புறத்தில் கிடைக்கின்ற மலர்களோட எண்ணிக்கை தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்கின்றார்கள். காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, போதவில் தள்ளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. நான் சொன்னேன்ல காயா, கொன்றை, நெய்தல், முல்லை இப்படிப்பட்ட மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றது, அதனால நீ என்னோடு விரைந்து ஆட வா அப்படின்னு சொல்கிறது தான் இதிலையே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்கின்றார்கள். ஆசிரியர் யார் அப்படின்னா பேயனார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த செய்யுள நல்லா கவனி. சொன்ன காலத்துக்கும் முன்பே வந்தேன், சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன், அகன்ற கடைவிழி உடையவளே, காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, செம்முல்லை பிடவமாய் கொள்ளைப்புறத்தில் கொட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம் விரைந்தோடி வா. இப்போ இதில் என்ன பார்க்கோம் அப்படின்னா சொன்ன காலத்துக்கும் முன்பே வந்தேன். நான் உனக்கு நுழையுமோன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தலைவனானவன் பொருள் ஈட்டுவதற்காக எங்கே போயிருப்பா அப்படின்னு சொன்னேன், வெளியூருக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பாடலில் நம்ம பார்க்கும்போது சொன்ன காலத்துக்கும் முன்பே வந்தேன், சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன். அப்படி அவன் பொருள் ஈட்டுவதற்காக போகும்போது தலைவீட்டை என்ன சொல்லிட்டு போவான் அப்படின்னா, நான் கார்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த மழைக்காலம் முடிகிறதுக்கு முன்னாலேயே தலைவன் என்ன பண்ணிட்டான், வீட்டிற்கு வந்து விட்டான். சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன். நான் என்ன நான் அப்படி வரும்போது நம்மளுடைய வீட்டில் பின்புறத்தில் இருக்கின்ற மலர்களை நான் என் கண்களால் என்ன பண்ணேன் கண்டேன்.
அகன்ற கடைவிழி உடையவளே, பெரிய அழகிய கண்களை உடைய தலைவியே, காயா கொஞ்சை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாய் கொள்ளைப்புறத்தில் கொட்டி கிடக்கும். அதாவது அகன்ற கண்களை உடைய தலைவியே, மாலை நேரத்தில் நம்மளுடைய வீட்டின் பின்புறத்தில் உள்ள நிலத்தில் காயா கொஞ்சை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் இது போன்ற மலர்கள் என்ன பண்ணியிருக்கின்றது, பூத்தியிருக்கின்றன. பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம், விரைந்தோடி வா. அந்த பூக்களை பார்த்து மகிழ்ந்து என்னோடு ஆட விரைந்து வா அப்படின்னு தலைவி யார் அழைக்கின்றான், தலைவியை அழைக்கின்றான். இதுதான் இந்த பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்கும். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வாறு சங்ககாலத்தில் உள்ள மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை மேற்கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத இந்த செயல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். இந்த பாடலோட திணை என்னன்னு பாரு, முல்லை. துறை என்ன அப்படின்னா கார்காலம். அதனால இது என்னது, முல்லை திணை அப்படின்னு பார்ப்போம். இப்படி உன்னுடைய பாடநூலில் இயல் ரெண்டில் அந்த பாடலை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பினா அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். உனக்கு நல்லா தெரியும் அறிஞ்சோர் பொருள் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணியிருப்ப, படிச்சிருப்ப. இதில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன சொல் இருக்குது அப்படிங்கிறத நீ நல்லா கவனிச்சுக்கோ. காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம், இதோட பொருள் என்ன அப்படின்னா மழைக்கால மலர்கள். போது அப்படின்னா தமிழில் என்ன பொருள் அப்படின்னா மொட்டு. அலர்ந்து அப்படின்னா தமிழில் என்ன, மலர்ந்து. கவினி அப்படின்னா என்ன, அழகுற அப்படிங்கிறது பொருள். அப்போ நம்ம சொல்லும் பொருளும் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இறுதியில் இந்த பாடலோடைய பொருளை திரும்பவும் சொல்லி நான் இந்த செயலை என்ன பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். பாடலின் பொருளை நல்லா கவனி. பொருள் ஈட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான். மழைக்காலம் முடியும் முன்னே வந்து விட்டதனை தலைவிக்கு உணர்த்த நினைக்கிறான். பெரிய அழகிய கண்களை உடையவளே, அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொஞ்சை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று தலைவன் தலைவியை அழைப்பதாக இச்செயலானது நமக்கு அறிவிக்கின்றது. அப்போது நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம். அப்போது நம்ம ரெண்டு செயலை என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. இனி அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். இப்போ நம்ம இதே இயல்ல உள்ள இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கண குறிப்பை கவனிச்சுக்கோ. ஆள் அப்படின்னா அசைநிலை, கன்னி அப்படின்னா அண்மை விழிச்சொல், ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்தால பகுபத உறுப்பு இலக்கணம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா அலர்ந்து. இந்த அலர்ந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அலர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அலர் அப்படிங்கிறது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி, இந்த் அப்படிங்கிறது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, உ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. நான் உனக்கு முதல் வகுப்புலேயே நடத்தியிருப்பேன், நம்ம பிரிக்கும் போது இடையில இத்து இட்டு இரு இன்னு வந்தால் இறந்தகால இடைநிலை, இப்பு இப்பு வந்தால் எதிர்கால இடைநிலை, கிரு கிஞ்சி ஆணின்றி வந்தால் நிகழ்கால இடைநிலை, இறுதியில் அ வந்தது அப்படின்னா பெயரச்ச விகுதி, ஊ வந்தது அப்படின்னா வினையச்ச விகுதி. இதை நான் முதல்லே உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், நடத்தியிருப்பேன். அப்போ நம்ம இந்த இயல்ல உள்ள இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் ரெண்டையுமே என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம்.